வெட்டிவேரின் வாசம் நம் மனதை மயக்கும். அரோமா தெரபி என்ற சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது. இதனை நுகர்ந்து பார்க்கும் போது மன அழுத்தம் நீங்கி மன அமைதியை தூண்டுவதாக கூறுகிறார்கள். ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக இந்திய வீடுகளில் இந்த வெட்டிவேர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்தியாவை தாண்டியும் இதன் மகத்துவம் அறிந்த மக்கள் இதனை வாங்கி வெப்பம் சூழ்ந்த காலங்களிலும் இடங்களிலும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். 2000 ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் வெட்டிவேரை ஓமரிகை என்ற பெயரில் குறிப்பிட்டு அதனை மக்கள் குளிக்கும் போது உடலுக்கு பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. வெட்டிவேர் தொகுப்பு நீரில் இருக்கும் மாசுக்களை உறிஞ்சிக் கொள்வதால் நீர் சுத்திகரிப்பில் இது மிக இன்றியமையாத பங்காற்றுகிறது. தண்ணீரை இயற்கையாக குளிரூட்ட மற்றும் சுத்திகரிக்க பயன்படும் சப்தவர்க்கம் எனப்படும் 7 மூலிகைகளுள் வெட்டிவேர் முக்கியமானது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மண் அரிப்பு இந்திய விவசாயத்தின் மிகப்பெரும் சிக்கலாக உருவாகி இருந்தது. உலக வங்கியில் இருந்து ரிச்சர்ட் கிரீம்ஷா மற்றும் ஜான் கிரீன்ஃபீல்டு எனும் 2 விவசாய ஆராய்ச்சியாளர்கள் இதன் தீர்வுக்காக இந்தியாவின் பல மாநிலங்களுக்கும் பயணித்தார்கள். அப்போது கர்நாடகாவில் ஒரு குக்கிராமத்தில் வெட்டிவேரை விவசாயிகள் மண் அரிப்பை தடுக்க பயன்படுத்துவதை கவனித்தார்கள். மண் அரிப்பை தடுப்பதோடு மழைநீர் வழிந்து வீணாவதையும் நிலங்களின் விளிம்புகளில் வளரும் வெட்டிவேர் 75 விழுக்காடு தடுப்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்தனர். பின்னர் தி வெட்டிவேர் நெட்வொர்க் எனப்படும் வெட்டிவேர் தொழில்நுட்பம் 20 முக்கிய நகரங்களில் தோற்றுவிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்தியாவிலும் சீனாவிலும் விவசாய நிலங்களின் பரப்புகளிலும் விளிம்புகளிலும் வெட்டிவேரை வளர்க்கும் வெட்டிவேர் தொழில்நுட்பம் வெகு வேகமாக பரவியது. எக்ஸ்லோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் மற்றும் பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா கல்லூரி மாணவர்கள் இணைந்து பெருங்குடி பசுமை பூங்காவில் தூய்மை களப்பணியை மேற்கொண்டனர். நம்ம வந்து பெருங்குடி ஈகோ பார்க்ல வந்து இருக்கோம். இது வந்து முன்னாடி இது வந்து பார்க் வந்து கிடையாது, ஒரு பெரிய குப்பமேடு. ஸோ இந்த குப்பமேடை இந்த மாதிரி ஒரு அழகான ஈகோ பார்க்காக வந்து பண்ணதுக்கு முதல் மெயின் பர்சன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு டீம் வந்து பண்ணாங்க, அவங்க எக்ஸ்னோரா. இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுல ஒரு பெரிய பங்கை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாத்வே போட்டிருக்கோம், ஒரு 300-400 மீட்டர்ஸ் பாத்வே இருக்கு. அதே போல் இங்கே மரங்களை பார்த்தீங்கன்னா 40 வகையான மரங்கள் இருக்கு. எல்லா விதமான மரங்களும் இருக்குது, பூக்கிறது காய்க்கிறது, அதே போல் குட்ட மரம் நெட்ட மரம் இது எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது. ஒரு ஒரு மரத்துலேயும் ஒரு ஒரு கனி ஒரு ஒரு பூ இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கீரிப்புள்ள இருக்குது, பாம்பு நீர் பாம்புகள் இருக்குது, அதே போல் வவ்வால் இருக்குது, நீர் காகம் இருக்குது, வாத்து இருக்குது, வாத்து ஒரு 25 வாத்து இருக்குது, கோழி இருக்குது. இயல்பாக நாய்களோ பூனைகளோ நம்ம பார்க்குற வீட்டு விலங்குகள்லேருந்து எல்லாமே இந்த இடத்துல அவங்க பாட்டு சுதந்திரமாக தெரிவாங்க. இங்கே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. பூங்காவில் தேவையில்லாத செடிகொடிகளை அப்புறப்படுத்தினர். மண் வளத்தை மேம்படுத்த வெட்டிவேர்களை பூங்காவை சுற்றி எல்லை பகுதிகளில் நட்டு வைத்தனர். இன்றைய நிகழ்வு ஒரு 100 வெட்டிவேர் வச்சோம். வெட்டிவேர் வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஒரு புள்ளி நம்ம இது கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் வேர் வந்து பூமி கடியில் போகிறது. பக்கவாட்லேயும் நேர்லேயும், பக்கவாட்லேயும் போகும் நேர்லேயும் போகும். இந்த வெட்டிவேர்னால என்ன பயன்கள்னா, அது ஆக சிறந்த உயிரினம், 120 நாடுகளில் இருக்குது. இன்றைக்கி வந்து முத முதல்ல நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பிளான்ட் வந்து பிளான்டிங் பண்ணியிருக்கோம். வெட்டிவேர் 100 பிளான்ட்டுக்கு வந்து நட்டிருக்கோம் நாங்கள். இன்றைக்கி நாங்கள் வந்து வெட்டிவேரை வந்து பிளான்டிங் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு விஷயமாகவும் இருக்குது. மற்ற பிளான்டிங்கோட வெட்டிவேர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அந்த பிளான்ட் நாங்கள் பண்ணது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். இந்த வெட்டிவேர் பிளான்டிங் வந்து பண்ணி கொடுத்ததுக்கு வந்து எங்கள் காலேஜுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வெட்டிவேர் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறையா பிளான் பண்ணியிருக்கேன், ஆனால் இது வந்து என்னோடய ஃபஸ்ட் டைம். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸோட என் காலேஜோட வந்து பண்ணதுக்கு எக்ஸ்னோராக்கும் எங்கள் காலேஜுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே நிறையா வந்து நீர்நிலைகள் இருக்குது. நம்ம வந்து வாத்து சிட்டுக்குருவி அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாததாக விலங்காக ஆயிடுச்சு.
ஸோ பறவை விலங்காயிடுச்சு. அதை வந்து நான் இங்கே வந்து பார்த்தேன். லைக் எக்கோ பார்க்கணுன்னே வி ஹேட் லைக் இங்கே ஃபுல்லாக ப்ளே கிரவுண்ட் அந்த மாதிரி லைக் எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சோம். பட் இங்கே ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஃபுல்லாக க்ரீனரிஸ், ஃபுல்லாக பிளான்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒரு குட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் நல்ல மோட்டிவேஷன். இது எல்லோரும் எடுத்து நாங்கள் எல்லோருமே வி ஸ்டார்டட் டு வீல் ஆல்சோ ஸ்டார்ட் டு பிளான்ட் ட்ரீஸ், ஸ்விட்ச் டு அஃபாரஸ்டேஷன் அண்ட் பேன் டிஃபாரஸ்டேஷன். தேங்க்யூ. காலையில் இங்கே வந்த உடனே ஒரு நல்லா கண்ணுக்கு நல்லா சீனரியாக இருந்துச்சு, செம க்ரீனாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வெட்டி வேர் வச்சோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வெட்டி வேர் என் லைஃப்பில் வந்து நடுறேன், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வெட்டி வேர்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணோம். அதோட பெனிஃபிட் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, அதோட இது வரைக்கும் நான் அதை பார்த்தது கூட கிடையாது. அது வந்து மேம் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, லைக் அது வந்து வாட்டர் ப்யூரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா வந்து பிம்பிள்ஸ்லாம் வந்து குணப்படுத்தும் அப்படிலாம் சொல்லி நிறைய பெனிஃபிட் சொல்லியிருந்தாங்க. வெட்டிவேரை பற்றி மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ளவும் அதன் முக்கியத்துவங்களை அறிந்து கொள்ளும் ஒரு விழிப்புணர்வு களப்பணியாகவும் இது அமைந்தது. இங்கே ஆக்சுவலாக ஒரு நிறைய வாட்டர் பாடிஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, பேர்ட்ஸ்க்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அண்ட் தென் நிறைய பழ வகைகள் மரங்களை நட்டுருக்காங்க, அண்ட் தென் மூலிகை செடிகளை ஹேர்ப்ஸை நட்டுருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த இந்த இங்கே பிஃபோர் தட் ரொம்ப ஒரு பொல்யூட்டடான என்விரான்மெண்ட்டை ரொம்ப க்ரீனரியாக இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம்.